மத்திய நிதிநிலை அறிக்கையில் தொழில்துறைக்கு இணையாக வேளாண் துறைக்கும் மானியங்கள் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் ஒன்றான திருவாரூர் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் நெல் சாகுபடி நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் விரைவில் தாக்கல் செய்யப்பட இருக்கும் மத்திய நிதிநிலை அறிக்கையில் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்கிறார் விவசாயி சேதுராமன். குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்டம் என்பதோ அல்லது அதற்கான அறிகுறி என்பதோ குறைந்த அளவுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அந்த பட்ஜெட்டை நம்ம குறைந்தபட்ச ஆதார விலை என்பது உயர்த்தப்பட வேண்டும். குறிப்பாக காவிரி டெல்டா போன்ற தமிழகத்தில் மிக அதிகமாக விளையக்கூடிய நெல்லுக்கான அந்த குறைந்தபட்ச ஆதார விலையை மத்திய அரசு உடனடியாக இந்த பட்ஜெட்டில் வந்து அதை முழுமையாக அமல்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் இயற்கை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் திட்டங்கள் வேண்டும் என விவசாயி அழகராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தொழில்துறைகளுக்கு முக்கியத்துவத்தை வேளாண் துறைக்கும் தர வேண்டும் என விவசாயி தனபால் கூறுகிறார். உணவு உற்பத்தியில் நஞ்சில்லா உணவு உற்பத்தி இயற்கை விவசாயத்துக்கு அதிக நிதி ஒதுக்குவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கு ஏதாவது மானியங்கள்லாம் வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம், எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இந்த விவசாயத்தை நவீனமயமாக்கிறதுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால விவசாயத்தை நவீனமயமாக்கிறதுக்கு குறிப்பாக இந்த ட்ரோன் அதே மாதிரியான நவீன உபகரணங்கள் வாங்குறதுக்கு அதிக நிதி ஒதுக்குவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். சூழ்நிலையில் வேளாண்மையை மீட்டெடுப்பதும் வேளாண்மை சார்ந்த கட்டமைப்புகளை மீட்டெடுப்பதற்கு குறைந்தபட்சம் 50% மானியம் என்கின்ற அறிவிப்பை கொடுத்தால் நிச்சயமாக வேளாண்மை சார்ந்த தொழில்துறை மிக வேகமாக வளரும். இவை தவிர தேசிய வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், பயிர் காப்பீட்டுத் தொகையை உரிய நேரத்தில் பெறும் வகையில் பிரீமிய தொகையை மத்திய மாநில அரசுகள் முன்கூட்டியே செலுத்த வேண்டும் என்பவைகளும் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளன. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் ராஜசேகர்.